வணக்கம், நான் உங்கள் டாக்டர் உமாதேவி. இன்றைக்கி பார்க்க போகிறது 12வது யோகா, பாதஹஸ்தாசனம். இந்த ஆசனம் எதுக்குன்னா, மெயினாக அந்த முழுங்கால் வலி வரக்கூடாது, தொப்பை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தோன்னா நல்ல பலன் இருக்கும். இந்த ஆசனத்துக்கு பேர் பாதஹஸ்தாசனம். முதல்ல இரண்டு கால்களையும் முட்டி வைத்து கொண்டு நேராக நிற்கணும். மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டு கையில் மேலே தூக்கி முடிந்த அளவுக்கு பின்னாடி வளையணும். பிறகு மூச்சை வெளியே விட்டுக்கிட்டு கீழே குனிஞ்சு இரண்டு கால் பெறவிரலை தொடணும். இப்போ மூச்சை மூணு தடவை இழுத்து இழுத்து வெளியே விடணும். ரெண்டு கால்களின் கெண்டை கால்களை இரண்டு கையிலால் பிடிச்சு கொண்டு நம்முடைய மூக்கை முட்டியை தொடுமாறு செய்யணும். இப்போ மூச்சை நல்லா உள்ளிட்டு பழைய நிலைமைக்கு திரும்பணும். இப்போ இதே பயிற்சியை இன்னொரு தடவை பண்ண போகிறோம். முதல்ல ரெண்டு கால்களையும் ஒட்டி வைத்துக்கொண்டு நேராக நிற்கணும். மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டு கை ரெண்டையும் பின்னாடி கொண்டு போய் முடிந்தளவு பின்னாடி வளையணும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டு கீழே குனிஞ்சு இரண்டு கால் பெருவிரலை தொடணும். ரெண்டு கால்களின் கெண்டை கால்களை நம்ம கையிலால் பிடிச்சிக்கிட்டு முதுகை குனிஞ்சி அந்த மூக்கு முழங்கால் பகுதியை தொடணும். இப்போ மூச்சை மெதுவாக உள்ளே எடுத்துக்கிட்டு நிமிந்து பழைய நிலைமைக்கு வந்துடணும். முதல் தடவை இந்த யோகா முயற்சி பண்ணுறவங்க பின்னாடி எவ்வளோ வளைய முடியுமோ அவ்வளோ வளைந்தால் போதும். அதே மாதிரி மூச்சை வெளியே விட்டுட்டு கீழே குனிஞ்சு உங்களால் எவ்வளவு தொட முடியுமோ அவ்வளவு தரையை தொட்டால் போதும். முழங்கால மூக்கால் தொட முயற்சி பண்ணும்போதும் எவ்வளோ குனிய முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வரும்போது உங்களால் நார்மலாக பண்ண வந்துடும். இந்த யோகா நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வரும்போது நம்மளோட இடுப்பு வயிறு பகுதியில் சதை கம்மியாகி தொப்பை நன்கு குறையும். அதே மாதிரி முழங்கால் வலி வராது.